ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் 2010 எக்ஸ்பெண்டபிள்ஸ்னு ஒரு சீரீஸாக ஆரம்பித்த படம். 2012-14 சொல்லிட்டு ரெண்டு பாட்டு எக்ஸ்ட்ராவே ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் 2022 இன்னொரு பாட்டும் ரிலீஸ் ஆகுதான். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஏதாவது ஒர்த்தா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ் நான் பார்த்தே கிடையாது. ஸோ 2010 ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பார்த்தேன். ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படத்துக்கு என்ன தேவை எல்லாமே இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் ஏப்ட பெரிய தலைக்கட்டுலாம் நடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜெயசன் சத்தம், சில்வர் ஸ்டாலின், ஜெல்லி, அப்புறம் இன்னும் அருணால் கூட ஒரு சீன் வருவாரு. இன்னும் மற்றவங்க நிறைய பேர்லாம் இருக்காங்க. ஸோ போக நம்ம பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன், இந்த படத்தை பாக்குறீங்கன்னு நீங்க லாஜிக்கே யோசிக்க கூடாது. ஒரு செம்மையான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில மட்டும் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு டீம் லீடர். அந்த டீம்ல இருக்கிறவங்க தான் நம்ம பெரிய தலைக்கட்டுலாம் சொன்னல அவங்களாம். இந்த டீம் ஒரு கூலிப்படை, யாராலையும் செய்ய முடியாத வேலையெல்லாம் இவங்க செய்வாங்க. இவங்ககிட்ட சிஏ ஒரு வேலை கொடுக்குது. அந்த வேலையை இவங்க செஞ்சு முடிச்சாங்களா என்னங்கிறத இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்டே இவங்க ஒரு பெரிய டீம்னு சொன்னல, அதை எப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒரு ஆப்ரேஷன் ஃபர்ஸ்டே காட்டுறாங்க. ஒரு ஷிப் ஒன்று காட்டுறாங்க, அதில் தீவிரவாதிகள்லாம் பல பேர் பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோஸ்லாம் வராங்க. நம்ம ஹீரோட டீம்ல மொத்தம் 6 பேர், ஹீரோவையும் சேர்த்து. சில்வஸ்டர் ஸ்டாலின் நம்ம ஹீரோன்னு சொல்லிடலாம், ஜேசன் சத்தம் ஜேகேன்னு சொல்லலாம், ஜெட்லிய லீன்னு சொல்லலாம், இன்னொருத்தர் ஒயிட், இன்னொருத்தர் பிளாக், கடைசியாக ஒருத்தர் இருக்கா அவன் பேர் கர்டுன்னு சொல்லலாம். ஹீரோட டீம் அந்த தீவிரவாதிகள் லாக் பண்ணிடுறாங்க, கன் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோஸ்லாம் அவங்கள்ட்ட பணம் தூக்கி போட்டு அந்த ஆளுங்கெல்லாம் வெளில விடுங்கன்னு சொல்றாங்க. அந்த தீவிரவாதியோட ஹெட்டு கேட்கிறான், இதுல எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோஸ் 3 மில்லியன் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஹெட் சொல்றான், எனக்கு 3 மில்லியன்லாம் பத்தாது, 5 மில்லியன் வேணும்னு சொல்றான். அதுக்குள்ள இந்த கர்டன் சும்மா இல்லாம நீ வாரா பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுத்து சொல்றான். அவன் உடம்பு தர்மஸ்ரீ மலை மாதிரி வெடிச்சிருது. அப்புறம் படப்படம் நம்ம ஹீரோஸ் எல்லாம் எல்லாரையும் சுட ஆரம்பிச்சிடறாங்க. நைட்ல கரெக்டா சுடுறதுக்கு நைட் கிளாஸும் போட்டுக்கிறாங்க. எல்லாரும் டொப்பு டொப்புன்னு சுட்டி கீழே இறங்குறாங்க. அதுக்குள்ள அந்த ஹெட் ஒருத்தன் பழகதியா வச்சிடறான், ஒழுங்கா கண்ணை கீழே போடுங்கன்னு சொல்றான். நம்ம ஹீரோஸ் என்ன பண்றதுன்னு உள்ளார பேசிக்கிறாங்க. ஹீரோஸ் வர்றாரு, ஒழுங்கா அவனை விட்டு அப்பதான் நான் உங்களை விடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள ஜே கே சொல்றான், சைட்ல உள்ள 4 பேர் நான் பாத்துக்கிறேன், பக்கத்தில் உள்ள 2 பேர் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சொல்றான். அதுக்குள்ள ஹீரோ சொல்றாரு, நீ சைடில் உள்ள 2 பேரை பாத்துக்கோ, மத்த எல்லாரும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அந்த ஹெட் பணத்தை எடுத்துட்டு வரதுனால அவனை கொல்ல போறான். நம்ம ஹீரோ ஒரு 10 செகண்ட் தான் டப்பு டப்புல எல்லாரையும் சுட்டுறாரு. ஜேகவும் கத்தி வச்சுறாரு, எல்லாருமே செத்து போறானோ. ஜேகே ஹீரோட சொல்றாரு, வயசாட்டுன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, என்ன என்ன நினைச்சேன், நான் இன்னொரு 10 பேர் வந்தாலும் சமாளிச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கருடன் டக்குன்னு ஒருத்தர் மாடிக்கு கொண்டு போய் அவனை தூக்கில தொங்க விட போறேன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இப்படி எல்லாம் நம்ம பண்ண மாட்டோமே, நீ ஏன் இப்படிலாம் பண்றேன்னு சொல்லி கேக்குறாரு. எனக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். டக்குன் பின்னாடி லீ வந்து அவன் காலை தட்டி விட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஆனா கருடன் ஹைட்டா இருக்கிறதுனால லீயை டக்குன் பிடிச்சிடறான். ஒரு கத்தி எடுத்துட்டு போய் அவன் கழுத்து சிவ போறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஒரு கன் எடுத்துட்டு போய் அவனை விட சொல்றாரு. அப்புறம் அவனும் விட்டுறான். அப்புறம் எல்லாம் பிளேன்ல வந்துட்டு இருக்காங்க. ஏகே ஹீரோட்ட கேட்ட அவனை போய் பாக்கலான்னு சொல்லிட்டு போய் பாருன்னு சொல்றாரு. என்னன்னா கருடன் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஜேகே வந்து கோவம் வந்துட்டான்னு கேக்குறான். கருடன் ஆமான்னு சொல்றான். அப்புறம் ஒரு கத்தி எடுத்து அவன் கயிறு கட் பண்ணி விடுறாங்க. அவன் கத்தியை திருப்பி அவன்கிட்ட கொடுக்குறாங்க, ஆனா வேணாம்னு சொல்றான். எப்போனாலும் திருப்பி கோவம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். கருடன் ஹீரோ சொல்ற பேச்சே கேட்கவே மாட்டான், எப்பவும் தனியா முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறாள். அதனால ஹீரோ கருடன் பார்த்தா ஒரு மாதிரி கடுப்பு தான் வரும். அப்புறம் ஜேகே அவன் லவரை பார்க்க வந்திருக்கான். அந்த பொண்ணு வந்தோடனே ஒரு கிஸ் பண்றான், ஒரு ரிங் ஒன்று கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றான். அதுக்குள்ளே பின்னாடி ஒருத்த வந்து அந்த பொண்ணை கேட்கிறான், யார் அவன் சொல்லிட்டு. ஹீரோவுக்கும் சம கடுப்பாயிடுது, அவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறான். நீ என்ன வேலை பாக்குறேன்னு கூட தெரியாது, நீ எப்போ வர எப்போ போறேன்னு என்ன ஒண்ணுமே சொல்றது கிடையாது, நாங்க 2 பேரும் கொஞ்ச நாள் பழகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது அந்த பொண்ணு. ஹீரோவும் கடுப்பாயிட்டு வந்துடுறாரு. அப்புறம் இன்னொரு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க, இவர் நம்ம டேட்டோன்னு சொல்லலாம். டேட்டோ யாருன்னு கேட்டீங்கன்னா ஹீரோட டீமுக்கு வேலை சொல்றதே இவரு தான். வேலை முதல்ல டேட்டோட சொல்லுவாங்க, டேட்டோ ஹீரோட சொல்லுவான். ஹீரோ அந்த டீமை லீட் பண்றாரு. ஹீரோ வரும், டேட்டோ ஹீரோவும் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. மிச்சம் உள்ளதை முடிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. என்னன்னா ஹீரோட உடம்புல இந்த எக்ஸ்பெண்டபிள்ஸ்ன்னு ஒரு டேட்டோ போட்டிருக்காரு. அந்த எக்ஸ்பெண்டபிள்ஸ்ல ஒரு கடைசி 2-3 எழுத்து மிஸ் ஆகுது போல, அதை மட்டும் முடிச்சு விட்டுருன்னு சொல்றாரு. அதுக்கு டேட்டோ சொல்றாரு, இந்த 2 வார்த்தையை முடிக்கிறதுக்கு நீங்க 3 வருஷம் தான் ஆக போதா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்குள்ள டக்குன்னு வேலை வந்துடும் போல, அதனால சொல்றாரு. ஹீரோ சொல்றாரு, கேட்டு ரொம்ப பிரச்சனை பண்றான்னு சொல்லிட்டு. அதுக்கு டேட்டோ சொல்றாரு, இவ்வளவுதான் பிரச்சனை பண்றான்னு தெரியுது இல்ல, வேலையை விட்டு பேசாம தூக்கிடுன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, அந்த வேலைக்கு பதிலாக நீ வரேன்னு கேட்கிறாரு. நமக்கு எப்ப அந்த பிரச்சனை, நம்ம ஒரு இடத்துல சண்டை போட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவரும் ஒரு காலத்துல ஹீரோ எடுத்தா வேலை பார்த்துட்டு போல, அந்த சண்டையில ஏப்ட ரத்த பாத்துட்டேன், அப்ப என்ன செத்துருக்க வேண்டியது, நல்ல வேலை அங்கேருந்து தப்பிச்சுட்டேன், இதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் செய்யறதா இல்ல, பொண்ணும் கூட அப்படியே ஜாலியா இருக்கமா, அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு அப்படியே செத்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம ஜேகே வர்றாரு. ஜேகே டேட்டோட்டு சொல்றாரு, உன் தலை பூரா மொட்டையா இருக்கு, பேசாம நான் உனக்கு டேட்டோ போட்டு விடுறேன், செம சூப்பரா இருக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோவும் சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஜேகேவும் சிரிக்கிறாரு. டப்புன்னு என்னன்னா ஒரு கத்தி எடுத்து செவத்துல விட்டுறாரு. சென்டர் பாயிண்ட்ல குத்தாம கொஞ்சம் விலைக்கு போய் குத்திருக்கு. ஆனா டேட்டோ எடுத்து குத்துறாரு, டக்குன்னு சென்டர் பாயிண்டோட கொஞ்சம் பக்கத்துல போய் குத்திருக்கு. வயசானாலும் இந்த ஆளுக்கு செம தரமை போல. ஒரு போன் ஒண்ணு வருது, டேட்டோ எடுத்து பேசுறான், உங்களுக்கு ஒரு வேலை வந்து ஹீரோட்ட சொல்றான். அப்புறம் வெண்ணிலான் சொல்லிட்டு ஒரு குட்டி ஐலண்ட காட்டுறாங்க. அங்க மாளிகை மாரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஜீப்ல ஒரு 3 பேரை கொண்டு வந்து போடுறானோ. ஒரு சோல்ஜர் உள்ள போயிட்டு ஜென்ரல் கூப்பிடுறான். ஜென்ரல் வந்துட்டாரு, அந்த சோல்ஜர் சொல்றான், துரோகி எல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு. அந்த ஜென்ரல் ஒரு 3 பேரை விசாரிச்சுட்டு இருக்கான். என்ன எதுக்காக தின்னு கேக்குறான்.
அதுக்கு அவனுக்கு சொல்றானோ என்ன மன்னிச்சிருங்க நானும் திருடல அப்படிங்கிற மாதிரி சொல்றானோ, அதுக்கு அந்த ஜென்ரல் உங்களுக்கு இருக்கா பனிஷ்மெண்ட் இருக்கு உண்மையை ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொல்றான். கண் எடுத்து மிரட்டிட்டு இருக்கான், டக்குன்னு பின்னாடில இருந்து ஒருத்தவன் சுட்டுறான். அதுக்கு அவன் என்ன காரணம் சொல்றானா, அதான் தப்பு பண்ணிட்டாங்கல்ல அப்புறம் சுட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கானே தானே அப்படின்னு கேக்குறான். அந்த கேரக்டர் யாருன்னு அப்புறம் பாக்கலாம். ஜென்ரல்ட்ட சொல்றான், வான் முன்னாடி அவனை சுட்டுவான மரியாதை கிடைக்க முடியல, நீ இன்னும் மிச்சம் ரெண்டு பேரை சுட்டுன்னு சொல்றான். ஜென்ரல் இன்னும் ரெண்டு பேரையும் சுட்டு தள்ளிடுறான். அப்புறம் ஹீரோவை கேட்டுறாங்க, டேட்டா ஒரு வேலை இருக்குன்னு சொன்னால அந்த வேலையை பாக்கிறதுக்கு வந்திருக்கான், எங்க வந்திருக்கான்னா சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. அங்க ஒரு ஆள் நின்று ஹீரோட்ட சொல்றான், நீ பணம் கொடுத்தா எதையும் செய்வன்னு தெரியும், வேலையை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு தெரியும், நான் சொல்ற வேலையை செஞ்சு முடிக்கணும், பணத்தை வாங்கிட்டீங்க ஓடி போயிடலான்னு மட்டும் நினைக்காதுன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்ற சும்மா பேசிட்டே இருக்காங்க என்ன வேலைன்னு கேக்குறான். அதுக்கு அந்த கேரக்டர் என்ன நீ சர்ச்சுன்னு கூப்பிடலான்னு சொல்றான். கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னொருத்தர் வருவாருன்னு சொல்றான். சரி யாருன்னு தெரியும் பார்த்தா நம்ம அதுதாடு, அதனால பார்த்தோன்னு நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாயிடுது, இவனையா கூட்டிங்கிற மாதிரி பாக்குறான். சர்ச்சு ஹீரோட கேட்டான் உனக்கு அவனை தெரியுமான்னு சொல்லிட்டு, இந்த தொழில தான் அவனு இருக்க ரொம்ப நாளா இருக்கான்னு சொல்றான். அர்னால்ட் வந்து ஹீரோ செம்மையா கலாய்க்கிறான், ஹீரோவுக்கும் செம்ம கடுப்பாயிடுது. சரி என்ன வேலை சொல்லுங்கன்னு கேக்குறான். அதுக்கு அந்த சர்ச்சு சொல்றான் உனக்கு வெளியில பத்தி தெரியுமான்னு சொல்லிட்டு, அதுக்கு ஹீரோ தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா அர்னால்ட் தெரியும்னு சொல்றாரு, ஒரு குட்டி ஐலண்ட் தானே ஒரு 6000 பேர் தான் இருப்பாங்க, ஆனா அதுக்கு பாதுகாப்புக்கு ஒரு 600 சோல்ஜர் இருக்காங்கன்னு சொல்றான். ஹீரோவுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கே செம்ம கடுப்பா இருக்கு, எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான். சரி அங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. அங்க ஜென்ரல் ஒருத்தர் இருக்கா அவனை கொல்லணும்னு சொல்றாரு. அதுக்கு அர்னால்ட் சொல்றாரு, இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் இவன் பாத்துப்பான் நான் போயிட்டு வரேன்னு சொல்றாரு. ஹீரோவுக்கு செம கடுப்பாகுது, ஹீரோ செம மொக்க பண்ணிட்டு போயிட்டுருக்காப்ல. ஹீரோ சர்ச்சிட்ட சொல்றாரு, இந்த வேலை ரொம்ப கஷ்டம் தான், எனக்கு ஒரு 5 மில்லியன் கொடுத்துருக்கேன், அதுவும் நாங்க போறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும்னு சொல்றான். சரி ஓகேன்னு சர்ச்சு சொல்றாரு. அடிச்சு ஹீரோ டீம் கிட்ட பேச வர்றாரு. அந்த இடத்துல கேட்டன் வந்து ஃபைல பார்த்துட்டு வெளியில போறோம்னு கேக்குறான். ஹீரோ ஒண்ணுமே செலவு வர்றாரு. அது கேட்டன் சொல்றான், என்ன டீம் விட்டு எடுத்துறாரு நான் இப்ப ரொம்ப மாறிட்டேன்னு சொல்றான். அது ஹீரோ சொல்றான், ஒண்ணு நம்பி அங்க கூட்டு போக முடியாது, பிளீஸ் போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது கேட்டன் ஒண்ணு அப்புறம் பாத்துக்கன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ அவங்க டீம் கிட்ட விடுறாரு, பிளாக் எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்றான். அங்க வெளிநாள் என்ன ஒரு 600 பேர் தான், இங்க நம்ம டீம் ரொம்ப பெருசு, நம்ம 4 பேரு அப்புறம் ஒரு புள்ளன்னு சொல்றான். நம்ம லீய பத்தி தான் சொல்றான். லீய கடுப்பாயிட்டு என்ன சிரிக்கிற, எனக்கு அதிக பணம் வேணும் நான் வரேன்னு சொல்றான். உனக்கு எதுக்கு அவ்வளவு பணம்னு ஹீரோ கேக்குறாரு. என் பையன் பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு சொல்றான். அதுக்கு ஜே கே கேக்குறான், உனக்கு ஃபேமிலியா இருக்குன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்றான். நீங்க கேட்கவே இல்லைன்னு லீ சொல்றான். ஹீரோ சொல்றாரு, எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஜே கேவும் முதல்ல போய் பாத்துட்டு வரேன்னு சொல்றாரு. அடிசினே பிளேன் எடுத்துட்டு ஐலண்ட் போறாங்க. பிளேன் எல்லாம் உள்ளார இறக்கிட்டு வந்து அந்த பாஸ்போர்ட்டை காட்டுறாங்க. அந்த பாஸ்போர்ட் பாக்குற ஆபீசர், பிளேன் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பறவைகள் எல்லாம் போட்டோ எடுக்க வந்தோம்னு சொல்றாரு. ஆ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனு சீல குத்தி விட்டுறான். அப்புறம் ஹீரோவும் ஜெயகவும் அந்த ஊருக்குள்ளார வந்துடுறாங்க. டக்குனு அந்த இடத்துக்கு ஜென்ரலுக்கு மேல ஒருத்தா இருக்கான்னு சொன்னல அவன் வரான். பின்னாடி நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வரணும். இடையில ஒரு காய்கறி வட்டி இருக்கு போல, அதை தட்டி விட்டு எல்லாம் உடச்சிட்டு இருக்காங்க. அது நேரம் ஹீரோ ஜெயகிட்ட சொல்றாரு, அதெல்லாம் போட்டோ எடுன்னு சொல்லிட்டு ஜெயகவும் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அந்த வெள்ளையில முதல்ல போட்டோ எடுன்னு சொல்றாரு. அவனையும் அப்படியே சூப்பரா பக்கம் எடுத்துக்கிறாரு. அப்புறம் இன்னொரு கடைக்கு போறாங்க. அங்க எதுக்கு போயிருக்காங்கன்னா, சர்ச்சு ஆல்ரெடி சொல்லியிருப்பான் ஏழை ஒருத்தாங்க இருக்கான்னு சொல்லிட்டு, அந்த ஆளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவும் ஜெயகவும். அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருது, ஹீரோவும் ஜெயகவும் வாய பிறந்து பாத்துருக்காங்க. ஹீரோ பக்கத்துல வந்து இருக்குது. ஹீரோவும் சர்ச்சும் நாள் நீதானு சொல்லி கேட்கிறாரு. அந்த பொண்ணு ஆமா எப்படி சேட்டான்னு சொல்லுது. அப்புறம் அந்த பொண்ணு அதோட கார்லயே ஹீரோவும் ஜெயகவும் கூட்டு போகுது. அந்த பொண்ணு நிறைய படம் வரையும் போல அதை ஹீரோ பார்த்துட்டு ஒண்ணு கையில எடுத்துக்கிறாரு. இதுக்கு எவ்வளவு வேணும்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு என்ன பாராட்டுறவங்கள்ட்ட நான் காசு வாங்குறது இல்லைன்னு சொல்லுது. ஜெய்கே கேக்குறாரு, ஏன் உங்களை சோல்ஜர்ஸ் இங்கே சுத்திட்டு இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க, அதாவது ஜென்ரலுக்கு மேல ஒருத்தர் இருந்தால அவன் தான் வந்து அந்த ஜென்ரலுக்கு நிறைய காசு கொடுத்துருக்கான் போல, அதுல இருந்து நம்ம ஜென்ரலும் அவன் பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை சொல்லிதான் அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுது. ஹீரோ கேக்குறாரு, அவங்க அவங்கன்னு சொன்னிய யாருன்னு சொல்லிட்டு, அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, அமெரிக்கன்ஸ் தான், எங்களுக்கு சீக்கிரமா ஒரு வீடியோ கால் கிடைச்சிரும்னு சொல்லுது. ஹீரோ அந்த பொண்ணைய பாத்துட்டு இருக்காரு. உன்னால அரண்மனை கிட்ட போக முடியுமா இல்ல அது பக்கத்துலயே போக முடியுமான்னு கேக்குறாரு. போக முடியும், ஆனா ரொம்ப தூரம்லாம் போக முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஹீரோவும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல போன்னு சொல்றாரு. இடையிலே ஜேகே இறங்குறாரு, எதுக்குன்னு அந்த பொண்ணு கேக்குது. போட்டோ எடுக்க அப்புறம் ஜேகே சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து இந்த அமெரிக்கனை காட்டுறாங்க, ஒரு நேரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு ஏன் இன்னும் வேலையிலன்னு சொல்லி கேட்டுருக்கான். அது வேற ஒன்றும் இல்லை, கஞ்சா செடி தான் ஏன் வேலையிலன்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரல்ட்ட கேட்டுட்டு இருக்கான். ஆளுங்கெல்லாம் என்ன மலமாடு மாதிரி இருக்கானோ, நான் எவ்வளவு நாளுக்கு முன்னாடி சொன்னேன் இன்னும் வேலையிலே அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஜென்ரல் சொல்றான், பணம் கொடுத்துட்டோம்னு ரொம்ப ஆடாத, எப்பவுனாலும் எனக்கு கோவம் வரும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த அமெரிக்கன் சொல்றான், அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தோணலன்னு சொல்றான். அடுத்து ஹீரோ அந்த அரண்மனை நோட்டை விட்டுட்டு இருக்காரு. திரும்பி பார்த்து ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட கேக்குறாரு, உன்னை யார் இங்க அனுப்புறான்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, ஒரு அமெரிக்கன் வந்தான், என் ஃப்ரெண்ட்கிட்ட அந்த வேலையை சொன்னான், அவன் ரொம்ப பயந்தான் அதனாலதான் நான் வந்தேன்னு சொல்றாங்க. உனக்கு பயமா இல்லையான்னு சொல்லி ஹீரோ கேக்குறாரு. அவன் சொன்னான், என் நாட்டை காப்பாத்த வந்தீங்கன்னு சொன்னான், அதனாலதான் அவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றாருங்க. அதுக்கு ஹீரோ சொல்றேன், அவன் போய் சொன்னான் நாங்க அந்த நாட்டை காப்பாற்ற வரலன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, சாண்டா ஒழுங்கா அந்த இடத்தை விட்டு போயிடுங்கன்னு சொல்லுது. டக்குனு அந்த இடத்துக்கு நிறைய சோல்ஜர்ஸ் வந்துடுறானோ, யார் இவன் எங்கேருந்து வந்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஜென்ரலோட பொண்ணா இருந்தா இங்க அடிக்கடி வரலாங்கிறதுலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணு ஜென்ரலோட பொண்ணு போல, அதனாலதான் இவ்வளவு தைரியமா இவனை கூட்டு வந்திருக்கு இவ்வளவு தூரம் வரையும். ஆனா ஜென்ரலோட பொண்ணாவே இருந்தாலும் ஜென்ரலுக்கு மேல ஒருத்தான் இருக்கான்,
அவன் ஒரு சர்வாதிகாரி மாதிரி இந்த அரண்மனை பக்கத்துல எவனுமே கொண்டு வர விடல. ஹீரோ சுரப்பாங்க டக்குன்னு ஜேகே வந்து எல்லாரையும் கத்தி வச்சு விளாச விளாசம் விளாசிடுவாரு. டப்பு டப்பு டப்புன்னு சொல்லுவாங்க எல்லாரும். கடைசியா அந்த பொண்ணு எங்க அப்பத்து கார்ல கூட்டு வருவாங்க. எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிடும், அந்த அமெரிக்கனும் தெரிஞ்சிடும். ஹீரோ சொல்றாரு நீ என் கூட வந்துரு, இங்க இருந்தா உனக்கு கண்டிப்பா கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் ஒண்ணுமே ஒத்துக்க மாட்டேங்குது, இது ஏன் நாடு நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லுது. சுத்தி எல்லாரும் பிடிக்க வந்துடுறானோ, இவங்க அந்த பிளேன்ட்ட போனாலும் தப்பிக்கவே முடியும். எப்படியோ கஷ்டப்பட்டு காரை பிளேன் வரையும் கொண்டு போயிடுவாங்க. அந்த பிளேன் எடுக்கிறப்ப இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்து சுட வந்துடுவானு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு கீழே இறங்கிப்பாரு. அந்த பிளேனை ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சுட வருவானோ, டக்குன்னு நம்ம ஹீரோ போய் எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவாரு. அந்த பிளேன் குள்ளே இந்த சாண்ட்ரா வர மாட்டேங்குது, இது ஏன் நாடு நான் இங்கே தான் சொல்லிட்டு ஓடிடுது. கடைசியா என்ன பண்றது, சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கானோ, ஜேகே உள்ளார போய் பிளேன் எடுக்க ஆரம்பிச்சுறாரு. பிளேன்ல ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிடுறாரு. ஹீரோ அங்கிருந்து ஸ்பீடா ஓடிவாரு, பின்னாடி சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கானோ. கடைசியா எப்படியோ ஜம்ப் பண்ணி விண்டோல தொத்திக்கிறாரு, பின்னாடி சுட்டுக்கிட்டே இருக்கானோ. நல்லவேல ஹீரோவுக்கு ஒண்ணுமே உள்ளார வந்துடுறாரு. ஹீரோவால தப்பிச்சு ஓடி வந்துட்டோம் அப்படிங்கறத ஏத்துக்கவே முடியல போல. அந்த பொண்ணை விட்டுட்டு வந்ததும் ஹீரோவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. டக்குன்னு பிளேன்ல திருப்பி அந்த ஐலாண்டுக்கே போறாரு. எவனுமே எதிர்பார்த்திருக்க மாட்டானோ, ஜேகே அந்த பிளேனோட மூக்கிட்டு வந்து நிக்கிறாரு. பிளேன்ல இருந்து கண்ணை வச்சுட்டுலாம் சுடுவாங்கல்ல, அந்த மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே சுட்டு தடுறாரு. அப்புறம் ஏதோ ஒரு பொடி மாதிரி இருக்கு, அதையும் அப்படியே தூக்கி விடுறாங்க. ஒரு கன் எடுத்துட்டு அந்த பாலத்திட்ட சுடுறானோ, டப்புன்னு எல்லாருமே எரிய ஆரம்பிச்சுறானோ. வெடிகுண்டு மாதிரி ஃபுல்லா வெடிக்குது அந்த இடமே. அப்புறம் தான் ஒரு சாட்டிஸ்பேஷனா இருக்கு. ஆனா ஜேகே ஹீரோ கேக்குறாரு, அந்த பொண்ணை நினைச்சு வருத்தப்படுதான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஆமாமான்னு சொல்லிட்டு தலையாடுறாரு. அடுத்து இந்த அமெரிக்கன் ஜெனரல்ட்ட சொல்லிட்டு இருக்கான், உன் பொண்ணுங்கிறதுனால சும்மா விட முடியாது, கண்டிப்பா அவளுக்கு தண்டனை கிடைக்குன்னு சொல்றான். இப்ப நீ கிளம்பலாம்னு சொல்றான், அவனும் கிளம்பிடுறான். அப்புறம் ஒரு ரூம்ல இருந்து கர்டன் வெளாறான், உனக்கு எப்படி நம்புறதுன்னு அந்த அமெரிக்கன் கேக்குறான். அவனுக்கு துரோகம் மட்டும் என் கூட வந்து சேர்ந்திருக்க, என்ன துரோகம் மட்டும் நீ வேற யாரோட சேர மாட்டது என்னச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். டக்குனு பக்கத்துல ஒருத்தரப்பா அவன் மூஞ்சிலே குத்துவான், இப்ப என்ன நம்புறீங்களா, கண்டிப்பா நான் அவளை பழிவாங்கன்னு கவர்னர் சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ அவளோட புத்திக்கு மேல ஒரு சில விஷயம் எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. அதை அப்படியே லீக்கிட்டி சொல்லிட்டு இருக்காரு. என்ன சர்ச்சுன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வந்தவன் கண்டிப்பா ஒரு சிஏ ஏஜென்டா தான் இருக்கணும், நம்மள்ட்ட டார்கெட்னு சொல்றது அந்த ஜெனரல் தான், ஆனா உண்மையான டார்கெட் அந்த அமெரிக்கன், அவனோட பேர் ஜேம்ஸ், அவனும் முன்னாடி ஏஜென்ட்ல தான் இருந்தான். ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு அங்கேருந்து வெளில வந்தவன் ஜென்ரல் கூட சேர்ந்து இப்ப ட்ரக் டீலிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாரு. அதுக்கு லீ கேக்குறாரு, அவங்களோட ஃபோர்ஸையும் அனுப்பி வைக்கலாமேனு சொல்லிட்டு கேக்குறாரு. அவங்களோட ஆளுங்களை அடிக்க அவங்களோட ஃபோர்ஸையும் எப்படி அனுப்பி வைப்பாங்க, அதனாலதான் நம்மள அனுப்பி வைக்கிறாங்கன்னு ஹீரோ சொல்றாரு. நமக்கு ஏதாவது என்ன பண்றது நல்லி கேக்குறாரு. நமக்காக கவலைப்படுத்த யாருமே இல்லையுன்னு சொல்றாரு. இது ரொம்ப பெரிய விஷயம், இந்த டீல் வேணும்னு சொல்ல போறேன்னு சொல்றாரு. லீவ் வாங்கிட்டுமே ஓகேன்னு சொல்றாங்க. அப்புறம் ஜேஎஸ் திருப்பி அவரோட லவர் வீட்டுக்கு போறாங்க. என்னதான் இருந்தாலும் லவர் ஆச்சு இல்ல, அவங்க கூட இருந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கெட்டவங்கிற மாதிரி ஜேஎஸ்க்கு தோணி இருக்கு, அதனாலதான் திருப்பி வந்திருக்காரு. அந்த பொண்ணு வருது ரொம்ப சோகமா இருக்கு, கொஞ்சம் கண் கலங்கின மாதிரி இருக்கு. ஜேஎஸ் அந்த பொண்ணோட முடிய நவுத்தி விடுறாரு, மூஞ்சில அந்த பாய் ஃப்ரெண்ட் குத்திட்டான் போல. என்னன்னு கேட்கறதுக்கு அவனை பாக்கிறதுக்கு வராரு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு. அவனும் ரொம்ப அடாவடியா பேசுறான், என்ன பெரிய ஹீரோவான்லாம் கேட்டு இருக்கான். நம்ம ஜேஎஸ் சும்மாவே அடிப்பான், இவன் வேற அடி அடிங்கிறானா, 10 செகண்ட் தான், கரெக்டா 10 செகண்ட் தான், எல்லாருமே அடிச்சு தூக்கிடுறாரு. இது பப்ளிக் பிளேஸா இருக்கு, இல்லைன்னா உன்னை அடிச்சு கொண்டு இருப்பேன்னு சொல்றாரு. இருந்தாலும் அவர் வெறி தீரம் அடையுது. ஒரு பந்த் எடுத்துட்டு போய் அவன் நெஞ்சில வச்சு டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அவன் நெஞ்சிலே குத்துறாரு. இதான் உனக்கு கடைசி வரணும், இதுக்கப்புறம் யார்கிட்ட வராதுன்னு சொல்றாரு. அப்புறம் ஜெயிஸ் அந்த பொண்ணுட்டு வர்றாரு, இதான் என் வேலை, ஆனா உன நான் உண்மையா தான் லவ் பண்றேன் சொல்றாரு. அப்புறம் அந்த பொண்ணு ஒத்துக்கிட்ட மாதிரி பைக்ல ஏறிக்குது. அப்புறம் ஹீரோ டாட்டாவை பார்க்க வந்துருக்காரு. ஹீரோ சொல்றாரு, வெளியில ஒரு பொண்ணு பார்த்தேன், ரொம்பவே நல்ல பொண்ணு, என் கூட வந்துட்டு சொன்ன வரமாட்டேன்ட்டா, அவன் ஞாபகமாவே இருக்கு, அது எதுக்குன்னு எனக்கு புரியலன்னு சொல்றாரு. அதுக்கு டாட்டா சொல்றாரு, அவ போராடணும்னு நினைக்கிறா, ஆனா நம்ம அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்றாரு. என்ன சொல்ற புரியலன்னு சொல்லி ஹீரோ கேக்குறாரு. என்ன சொல்ல வரோம்னா, நமக்கு மனசாச்சு இல்ல, நம்ம ஒரு டைம் சண்டை போட்டோம்ல பெல்ஜியம்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொண்டுட்டாங்கல்ல, நம்ம எல்லாம் கூட செத்து இருப்போம், ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வந்தோம். தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் பிரிட்ஜ்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன், அப்போ ஒரு பொண்ணு இருந்தா பிரிட்ஜ்ல இருந்து கீழே உழவுக்கு பாத்துட்டு இருந்தா, நான் அவளை காப்பாத்திருக்கலாம், ஆனா குடிப்பதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன், ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என் வாழ்க்கையில பாதி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வரான்னா, அவரோட காதலியா இருக்கலாம், இல்லைனா அவரோட ஒய்ஃபா இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க தண்ணியில விழுந்து இறந்துட்டாங்க போல, அதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுறாரு. காப்பாத்தக்கூடிய நிலைமையில நான் இருந்தேன், ஆனா காப்பாத்த முடியல, அன்னைக்கு மட்டும் நான் அவளை காப்பாத்திருந்தேன், இன்னைக்கு எனக்கு ஒரு தொடர்ந்து சொல்றாரு. அதாவது ஹீரோ வந்து அந்த பொண்ணை காப்பாத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டேட்டோஸ் வர்றாரு. அப்புறம் அடுத்த சீன் அந்த பொண்ணை பிடிச்சிடறான் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம், அந்த அமெரிக்கன் முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. அந்த அமெரிக்கன் பேர் தான் ஜேம்ஸ். ஜேம்ஸ் கேக்குறான் அந்த ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது. அந்த சோல்ஜர்ஸ் இவ்வளவு போய் பனிஷ் பண்ணுங்கன்னு சொல்றான், அவனுங்களும் வந்து கட்டி வச்சிடறானோ. அப்புறம் ஒரு கிளாத் எடுத்து மூஞ்சில போட்டு ஃபுல்லா பச்சை தண்ணியா ஊத்துறானோ, ஃபுல்லா அப்படி தலைக்குள்ளார அப்படி தண்ணியெல்லாம் இறக்குறானோ. அப்பயும் அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது, திருப்பி அதே பண்ண சொல்றாங்க. அதோட அந்த சீனை ஸ்டாப் பண்ணி அடுத்த சீன் ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ அந்த பொண்ணுகிட்டே இருந்து ஒரு டிராயிங் எடுத்துட்டு வந்துருப்பா, அந்த டிராயிங் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காரு. அப்புறம் ஜேகே அலிகிட்ட ஹீரோ சொல்றாரு, நான் வெளிநா போலாம் முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. நாங்கெல்லாம் வெளியே ஜேகே கேக்குறான், இல்ல என் ப்ராப்ளம், நான் போய் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அந்த பொண்ணுக்காக தான் இவரு போறாரு, என்னமோ பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு ஜேகே போறாரு. ஹீரோவும் கார் எடுத்துட்டு வரலன்னு பாக்குறாரு. அதுக்குள்ள அலி வந்து கார்ல உட்காந்துக்கிறாரு, நீ இருக்க வரேன்னு கேக்குறாரு. அதுக்கு அரி சொல்றாரு, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் இப்போ ஒன்னா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி கார்ல வந்துட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல லாக் பண்ணி சுட ஆரம்பிச்சிடறானோ.
யாருன்னா இந்த கருடன் பாக்குற வேலைதான் எல்லாம். அவன் பின்னாடி கார்ல இருக்கான், சுத்தி நாலு பக்கம் வளைச்சு சுட ஆரம்பிச்சுறாங்க. அலியும் அவன்கிட்ட உள்ள கண்ணு எடுத்து சொல்றான். ஹீரோவும் அந்த இடத்துல எப்படியோ கோக்கு மாக்கு பண்ணி கார் எடுத்துட்டு வெளில வந்துடுறாரு. அலிய போய் பின்னாடி உட்காந்து சுட சொல்றாரு, ஏன்னா நீ ஹேட்டு கம்மியா இருக்குல்ல, இதான் உனக்கு பாசிட்டிவ், நீ போய் அவனை சுடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அலியும் பின்னாடி வந்து உட்காந்து சுட ஆரம்பிக்கிறாரு. செமையா ஒரு சேஸ் நடக்குது, ஒரு நாலஞ்சு கார் பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. மூணு காரை எப்படியோ அடிச்சு நவுத்து விட்டுறாங்க. கடைசியா இந்த கருடன் அந்த கார் மட்டும் இருக்கு. ஹீரோ அதுக்கு என்ன பண்றது சொல்லிட்டு ஒரு ஃபேக்டரிக்குள்ள போறாரு. சில ட்ரிக்கியான வேலை பண்ணி கருடன் காலை இடிக்க வச்சிடறாரு. அவனுக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது, ஹீரோவும் தெரியாம போய் ஒரு இடத்துல இடிச்சிடறாரு. இவ்வளவு ஆக்சிடென்ட் ஆனாலும் கருடன் ஏஞ்சி வந்துடுறான். டக்குன்னு லீவ் வந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. செம்மையா அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கருடன் நைட்டா இருக்கான், அதனால அழிய பிடிச்சி தூக்கி போறதுக்கு பாக்குறான். ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல காப்பாத்துறாரு. டக்குன்னு அவன் நெஞ்சிலேயே சுட்டுறாரு. ஏன்டா அப்படி பண்ணணும் அப்புறம் யோசிக்கிறாரு. திருப்பி அவன் பக்கத்துல போய் நின்று பேசுறாரு. நான் செத்துருவானு சொல்லிட்டு கருடன் கேக்குறான். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, உன் ஆட்டுக்கு பக்கத்துலதான் சுட்டுருக்கேன், இருந்தாலும் செத்துருவேன், கடைசியா ஏதாவது நல்லது பண்ணிட்டு போன்னு சொல்றாரு. அப்புறம் அதோட நெசிஞ்சு சாப்பாவுது. அப்புறம் ஹீரோ அவரோட பிளேனுக்கு வர்றாரு. அதுக்கு முன்னாடியே ஜே கே பிளாக் ஒயிட் எல்லாருமே இருக்காங்க. நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் பா, நம்மளாம் ஒன்னாதான் இருக்கும்னு சொல்லி ஜே கே சொல்றாரு. சரி வாங்க நம்ம போலாம், என்கிட்ட ரூட் மேப் இருக்கு, கர்டன் கொடுத்தான்னு சொல்றாரு. அப்புறம் பிளாக் அவன்கிட்ட உள்ள மெஷின்ஸ், அவன்கிட்ட உள்ள கன்னை பத்தி எல்லாம் ஒயிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஒரு கன்னு அவனு கையில எடுத்துட்டு இது ஒரு நிமிஷத்துக்கு 250 வாட்டி சுடும் சொல்றான். இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷன் பக்கத்துலயே நிக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பெருமை பேசிட்டு இருக்கான் அவன். அப்புறம் நம்ம ஹீரோட டீம்ல அந்த ஐலாண்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ அவர் டீம் ஹோல்டர், இங்கேயிருந்து நம்ம 20 நிமிஷத்துல கரெக்டா கிளம்பி ஆகும்னு சொல்றாரு. பாம்பெல்லாம் கரெக்டா பிக்ஸ் பண்ணணும்னு சொல்றாரு. அப்புறம் இந்த ஜேம்ஸ் ஜெனரல்ட வந்து பேசுவான், ஏன் உன் சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கானோ, ஏன் மூஞ்சில எப்படி பாம்பு மாதிரி பூசிட்டு இருக்கான்னு கேக்குறாரு. அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஜெனரல் என்ன பண்ணி வச்சிருப்பாருன்னா, மூஞ்சில பச்சை கலர்ல ஒரு சிமெண்ட் மாரி பூசி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஜேம்ஸ் கேப்பான். ஒழுங்கு மரியாதையே என் பொண்ணு எங்க கூட்டு வர சொல்லு, இல்லைன்னா நான் என் சோல்ஜர்ஸ் வச்சு உன்னை கொண்டுட்டுன்னு சொல்றாரு. அப்புறம் இங்க நம்ம ஹீரோட டீம் போற இடத்துல எல்லாத்திலயுமே பாம்பு செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயுமே வைக்கிறானோ, ஒவ்வொரு தூணுக்கும் அடுத்தடுத்த தூணுக்கு வச்சுட்டே இருக்கானோ, அந்த அரண்மனைக்கே ஃபுல்லா வச்சிருக்கானோ. லீ அவங்க வச்சிருக்கிற டீசல் டேங்க் எல்லாம் ஓபன் பண்ணி விடுறான். அதுக்கு மேலே ஒரு பாம்பு வைக்கிறாங்க. என்ன ஒரு விஷயம்னா, இது அப்ரேட் பண்றதுக்கான சுவிட்ச் வந்து ஹீரோ கையில இருக்கும். இந்த பாம்பு அடிக்கிறப்போ அந்த டீசல்ல சேர்ந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எரியும் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஐடியா. பிளாக் ஜேஎஸ் எல்லாம் ஒவ்வொரு தூணுக்கா வச்சிட்டு இருக்கானோ பாம்பு எல்லாம், எல்லாமே ஓரளவுக்கு ஹீரோ கையில வர மாதிரி தெரியுது. இங்க ஹீரோனை கட்டுறாங்க, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட வரானோ. இந்த சோல்ஜர்ஸ்க்கு ஒரு கேவலமான ஒரு புத்தி, அந்த பொண்ணு கண்ணை தானே கட்டியிருக்கு, நம்ம ஏதாவது தப்பா நடந்துக்கலாம் பக்கத்துல போறானோ. டக்கு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அந்த ரெண்டு பேருமே குத்திடுறாரு. ஒருத்தர் கழுத்துல குத்தோட அப்படியே ரத்தம் தெரிக்கும். அந்த சீன்ல நம்ம காட்ட முடியாது. இந்த படமே ஒரு ஏசி டிக்கெட் படம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்தமா தான் தெரிக்கும். அதை எல்லாத்தையுமே நம்ம வீடியோல காட்ட முடியாது, அதுதான் ப்ராப்ளமே. அப்புறம் அந்த பொண்ணோட கண்கட்டை திறக்க போறாரு. அந்த பொண்ணு ரொம்பவே பயப்படுது, அலருது. ஹீரோ சொல்றது, நான் வந்துட்டேன், நீ பயப்படாதுன்னு சொல்றாரு. அப்புறம் ஹீரோட டீம்ல ஹீரோவை தவிர பாக்கி எல்லாருமே வெளில இருக்காங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, நம்மளாம் போகணும்னு நல்லி சொல்றான். ஹீரோ முட்டு எப்படி விட்டு போறதுன்னு வைட்டு கேக்குறான். இன்னும் கொஞ்ச நேரம் வைப்பில் ஜேகே சொல்றான். ஹீரோ சாண்ட்ரா கூட்டு ஓடி வந்துட்டு இருப்பாரு. டக்குன்னு போட்டு அடிச்சு விட்டுறானோ. ஜேம்ஸ் கூட ஒரு மொட்டையா இருப்பான், அவன் வந்து ஹீரோட்ட பேசிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே பின்னாடி ஹீரோட கைத்த புடிச்சு நெருக்கிறானோ. ஹீரோவில சுத்தவும் முடியல, ஒரு கையை கொடுத்து அப்படியே புட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான், நீ எத்தனை பேர் இங்க வந்துருக்கீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மொட்டையை கேக்குறான். ஹீரோ அதுக்கு ஒரு கெட்ட வார்த்தை வர்றாரு, திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடறானோ. ஹீரோ திருப்பி அந்த மொட்டையை ஒரு அடி அடிக்க போவான். டக்குன்னு ஹீரோட டீம்ல உள்ளார இறங்கிறானோ. சுத்திர எல்லாரும் அடி அடி அடினு அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. தேவைப்படுற இடத்துல கத்தையை யூஸ் பண்றது, துப்பாக்கி யூஸ் பண்றது போட்டு எல்லாருமே அடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. அந்த மொட்டையை ஹீரோவை பிடிச்சிட்டு விடவே மாட்டான். ஹீரோவும் செம்மையா அடிச்சுட்டு இருக்காரு அவனை. அதே டைம்ல இங்க வெளில நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருப்பாங்க, எல்லாருமே உள்ளார ஆரம்பிச்சிடறோம். ஹீரோட டீமால அதை எதுக்கவே முடியல, செவத்துக்கு பக்கத்துல அப்படியே ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தாங்க நம்ம பிளாக் வரோம். ஒரு நிமிஷத்துக்கு 200 வாட்டி சுடுன்னு சொன்னால அந்த கண்ணை வச்சு சுடுறான். டக்கு டக்குன்னு சுடுறோம், எல்லாருமே செத்துறானோ. ஒரு 60-50 பேர் இருப்பாங்க, எல்லாருமே டொப்பு டொப்பு டொப்புன்னு சுடுறோம், எல்லாருமே செத்துறானோ. இந்த மொட்டையை நான் அதை சுடுறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ விட்டுட்டு ஓடிடுறான். ஹீரோ அவர் டீமோட ஒன்னாயிரம் எல்லாம் வெளில போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கானோ. அதே டைம்ல இங்க மேல கட்டுறாங்க, அந்த ஜென்ரல் ஜேம்ஸ் ஓடிட்டு இருக்கான். உன் பணத்தை எடுத்து நீ ஓடிடு, உன் பேச்ச கேட்டு நான் ஒரு சர்வாதிக மாதிரி இருந்தேன், இதுக்கப்புறமா என் நாட்டு மக்களுக்கு நான் நல்லது பண்ண போறேன்னு சொல்றாரு. அப்படியே அவர் பொண்ணுகிட்ட வந்து பேசுறாரு, நான் இந்த நாட்டுக்காக ஒண்ணுமே செய்யல, ஆனா நீ இந்த நாட்டுக்காக நிறைய போராடணும்னு நினைச்சிருக்க, அதையும் செஞ்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோட டீம்ல வெளில போறதுக்காக தோறுக்கிறாங்க. அப்பதான் பாக்குறாங்க, ஊர்ல உள்ள எல்லா சுச்சுவேஷன் வந்துடுறானோ. வெளில வந்தோன்னு சுட்டு தள்ளணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரல்லாம் கேட்டு ஜென்ரல் வந்து பால்கனில நின்று பாக்குறாரு. டக்குனு அந்த ஜேம்ஸ் ஜென்ரல் சுட்டுறான், ஜென்ரலும் செத்துறாரு. அந்த மொட்டையை சுத்தி உள்ள எல்லா சோல்ஜர்ஸையும் சுட்டுறான். இப்ப சாண்ட்ரா அந்த ஜேம்ஸ் கையில இருக்கா. இந்த சோல்ஜர்ஸும் கோபப்பட்டு நம்ம ஹீரோ டீம் தான் சுட்டுடுன்னு சொல்லி உள்ளார வர ஆரம்பிச்சிடறானோ. அவங்க டீம் சொல்றாங்க, ஹீரோ கிட்ட பாம்பெல்லாம் வெடிக்க வைன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோக்கு என்ன பண்ணா, சாண்ட்ரா உள்ள இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ரொம்ப நேரமா சொல்லிட்டே இருக்காங்க, சரின்னு சொல்லிட்டு வெடிக்க வச்சிடறாரு. அப்புறம் எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறானோ. ஹீரோட டீம் வெளில வருது. வெளில வர்றப்பே அப்படியே சுத்தி எல்லாரும் சுட்டுட்டே வந்துருக்கானோ. ஹீரோட டீம் இருக்கிறது எல்லாமே சூப்பர் கன்ஸ், எல்லா சோல்ஜர்ஸையும் சுட ஆரம்பிச்சுறாங்க, எல்லாருமே டக்கு டக்கு சாக ஆரம்பிச்சிடறோம். அதுவும் இல்லாம நம்ம பிளாக் கிட்ட 1 நிமிஷத்துல 200 அடி சுடுறதுக்கு ஒரு கன் இருக்கு. அந்த கண்ணை வச்சு எல்லா இடத்துலயும் சுட்டு இருக்கான், டப்பு டப்புன்னு வெடிக்குது. இங்க ஜேம்ஸ் சாண்ட்ராவை கூட்டிட்டு அந்த மொட்டையின் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான்.
ஒரு பிளேன் ஒன்று வந்து நிற்கிது, அந்த பிளேன்ல ஏறதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்றாரு. லீ இந்த டீசல் டேங்க்லாம் திறந்து விட்டுருப்பார்ல, அதுல நெருப்பு போய் போட்டு விட்டுறாரு. ஒரு வளைய மாதிரி வந்துருது, இந்த ஜேம்ஸ் அந்த பிளேனுக்கு போக முடியாத அளவுக்கு. அப்புறம் இந்த மொட்டையை வேலை கொடுறான், ஒரு கதவை எடுத்து அந்த நெருப்புல போட்டு விட்டுறான். ஜேம்ஸ் சாரா எடுத்துட்டு ஈஸியா ஓடி போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோட டீம்ல ஒயிட் மட்டும் எங்கேயுமே சேராத மாதிரி இருப்பாரு. டக்குன்னு அந்த மொட்டையை போட்டு அடி அடிட்டு அடிக்க ஆரம்பிச்சுறாரு. நான் ஹீரோன்னு ரொம்ப நேரமா நினைச்சிருந்தேன், டக்குன்னு பார்த்தா அது ஒயிட் தான். எட்டி ஒரு உதவ விடுறாரு, நெருப்புல போய் விழுந்துறான் அந்த மொட்டையா. நெருப்புல இருந்தபடி வெளில வரதுக்கு ட்ரை பண்றான். டக்குன்னு நம்ம ஒயிட் ஓங்கி தலையிலே ஒரு குத்து குத்துவான். அத்தோட மருகிய சாலாதான் அவன் கதை சொல்லி முடிஞ்சிருச்சு. அப்புறம் இங்க ஜேம்ஸ் சேரா எடுத்துட்டு அந்த ஏரோப்ளேன் கிட்ட போயிட்டான். ஹீரோ செம்மையா ஒரு ஐடியா பண்ணி ஒரு பாம் எடுத்து அந்த பிளேனுக்கு தூக்கி போட ட்ரை பண்றாரு. ரொம்பவே வெயிட்டா இருக்கு, பிளாக் வந்து அதை தூக்கி போடுறான். ஹீரோ ஒரு அஞ்சாறு வாட்டி அதை டக்கு டக்குன்னு சொல்றாரு. பெண்ல போய் விழுந்து ஃபுல்லா வெடிச்சிருது. இந்த ஜேம்ஸ் சும்மா இல்ல போல, சேண்டரா எடுத்துட்டு ஒரு பிரிட்ஜு பக்கமா போயிட்டு இருக்கான். ஹீரோ அதை பார்த்து ஓடி வர்றாரு. ஒழுங்கு கண்ணை கீழே போட்டு இல்லைன்னா இவ்வளவு சுட்டுவன்னு சொல்றான். ஹீரோ கண்ணை கீழே போடுறாரு, டக்குன்னு அவன் நெஞ்சிலே சுட்டுறான். ஜேம்ஸ் சொல்றான், எனக்கு ஏஜென்சி பெரிய துரோகம் பண்ணிட்டுறா, அதனாலதான் இப்படி ஆயிட்டேன், இது இப்ப ஏன் நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுக்கப்புறம் என்ன பின்தொடர்ந்து வராதுங்கிற மாதிரி சொல்றான். நான் உனக்காக வரல அவளுக்காக வந்தேன்னு ஹீரோ சொல்றான். திருப்பி ஹீரோ சுட வருவான். டக்குன்னு ஹீரோ பின்னாடில இருந்து ஒரு கன் எடுத்து சுடுவாரு. சேம் டைம்ல ஜேஎஸ் பின்னாடில இருந்து ஒரு கத்தி வீசுவாரு. அதுவும் அப்படியே நெஞ்சில வந்து பாயும், அதெல்லாம் காட்ட முடியாது, அதான் ப்ராப்ளமே. சேண்டா வந்து ஹீரோ தூக்கிக்குது. ஜேஎஸ் வந்தா நல்லா ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ கரெக்டா வீசினு ஹீரோ சொல்றான். அப்புறம் ஹீரோ போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு, சேண்டாட்ட சொல்லிட்டு போலான்னு பாக்குறாரு. சேண்டா கேக்குறாங்க, திரும்பி வருவீங்கன்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்றாரு. அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஜேசன் கேக்குறாரு ஹீரோயிட்ட, அவனும் அவன் உண்மையிலே லவ் பண்றாங்கன்னு கேக்குறாரு. ஹீரோ சின்னதா ஒரு ஸ்மைல் போயிடுவாரு. அந்த இடத்துல அந்த ஸ்மைல் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் ஹீரோட டீம்ல டேட்டோட இடத்துல இருக்காங்க. ஜேஎஸ் திரும்பி வீசுறாரு, செவத்துக்கு பக்கத்திலே போய் விழுது. ஆனா டேட்டா வீசுறதுல கரெக்டா பக்கத்திலே போய் விழுது. அப்புறம் நம்ம ஹீரோ யார்ட்டையும் பேசுறாரு, யாருன்னு பார்த்தா கர்டன் தான். நான் தான் உன் உயிரை காப்பாத்தணும், ஒழுங்கா நான் போடுற பேச்சுலாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது கர்டன் சொல்றாரு, சரி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்ங்கிற மாதிரி சொல்றாரு. அள்ளி சொல்றாரு, அன்னைக்கு நடந்த சண்டையில கண்டிப்பா நான் அவனை ஜெயிச்சிருப்பேன், இவன் மட்டும் வரலன்னா அவனை ஈஸியா ஜெயிச்சிருப்பேன்னு சொல்றாரு. அது கர்டன் சரி நம்பிட்டேன்னு சொல்றாரு. அப்ப ஜேஎஸ் ஒரு பெரிய பஞ்ச டயலாக் ஒன்று சொல்றாரு. கடைசியை திருப்பி தொடர்ந்து சொல்லிட்டு கத்தி எடுத்து வீசுறாரு. கரெக்டா அந்த பாயிண்ட்ல வந்து குத்துற மாதிரி கட்டி அதோட படத்தை முடிச்சிடறாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் படிச்சுக்கிறோம் சொல்லிட்டு நம்பிட்டு நான் தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.